உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. ஹாய் காய்ஸ், இது வரைக்கும் நம்ம தமிழ் இண்டியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ பொறுத்த உங்க நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இந்தியாவில் தமிழகம் மட்டுமே பசியில்லாத மாநிலமாக திகழ்கிறது என கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். இட்லி எப்பா இட்லி போட்டேசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிரப்பா. ஐயோ என்னடா இது, திருமுறைக்குள்ள டிப்பல போற திருடி திங்கிறீங்க. மதுரை மாவட்டம் செல்லூரில் நோய் தொற்று பாதிப்புள்ள பகுதிகளில் மாஸ் கிளீனிங் என்ற முறையில் கிருமி நாசினி தெளிக்கும் பணியை தொடங்கி வைத்த அவர், சின்னஞ்சிறு பொடிசுகளே, இங்கே பல வியாதிகளை பரப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த நாசக்கார கொசுக்களை எல்லாம் என் எதிரிகளான எதிர்கட்சிக்காரர்கள் ஏவிவிட்ட ஏவுகணை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது குறை கூற வேண்டும் என்ற நோக்கிலேயே தமிழக அரசு மீது திமுக குற்றம் சாட்டி வருவதாக கூறினார். ஒரு 20 கிலோ அரிசி வாங்குறானா, அவருக்கு 40 கிலோ கிடைக்க இருக்கு, 25 கிலோன்னு 50 கிலோ அரிசி இந்த மாசத்துக்கு. தமிழ்நாடு தாங்க பசியில, மற்ற மாநிலங்களாம் விலைக்கு கொடுக்குறாங்க, இங்க விலை இல்லாம கொடுக்குறோம், அதான் முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் ஊரடங்கு முழுமையாக தளர்த்தப்படும் வரை மதுக்கடைகளை மூட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள், காய்ச்சல் அடிக்கிறது. ஆமா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன, உமக்கும் காய்ச்சலா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோ, நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதன். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த காசிநாதபுரத்தில் குடை கொண்டு வந்தால் மட்டுமே மது வாங்க முடியும் என போலீசார் நிபந்தனை விதித்ததால் மாஸ்டர் என்னது இடுப்புல கோழி குடை கட்டிக்கிட்டு நக்கலா, இது எதுக்கு? குடை கொண்டு வந்தால் மட்டுமே மது வாங்க முடியும் என போலீசார் நிபந்தனை விதித்ததால் வேப்பலையால மந்திரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மாஸ்டர், நீங்க எங்க போனாலும் என்னையும் கூட கூட்டு போங்க, அப்பதான் உங்களுக்கு சேஃப்டி. நீ வராம இருக்கிறது எனக்கு சேஃப்டி, போ. பால்காரர் ஒருவர் தனிநபர் இடைவெளியை பின்பற்ற கடைபிடித்து வரும் உத்தி குறித்த புகைப்படம் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தன்னை நெருங்கி நின்று பால் வாங்கும் எவருக்கும் பாதிப்பிற்கான வாய்ப்புகளை கருதி புனல் மற்றும் நீண்ட குழாய் போன்ற அமைப்பை தனது வாகனத்தில் பொருத்தியிருக்கும் அவர், புனலில் பாலை ஊற்றும்போது குழாயின் மறுபுறம் நீண்ட தனிநபர் இடைவெளியில் நிற்கும் வாடிக்கையாளர் பாத்திரத்தில் பாலை பெற்றுக் கொள்கிறார். முதல் முறையாக தமிழகத்திலிருந்து புதுவைக்கு மதுபாட்டல்கள் கடத்திய இருவரை போலீசார் கைது செய்தனர். சொல்லு, லவ் மேட்டர் எங்க சொல்லு தற்போது ஊரடங்கால் அங்கு மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளதால் புதுவை குடிமகன்கள் விழுப்புரத்துக்கு வருகின்றனர். இந்நிலையில் புதுவை திருக்கானூரில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் இருசக்கர வாகன பெட்டியில் எடுத்து வரப்பட்ட 24 மது பாட்டல்களை பறிமுதல் செய்து சரவணன் ரமேஷ் என்ற இருவரை கைது செய்தனர். என்ன சார் சார், அவரே வச்சு சொல்லுங்க சார், வாழ்க்கையில் கிளம்பு வரேன் சார்.
கொரோனா வைரசுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் தெரிவித்துள்ளார். என்ன விஷயமா இங்க வந்த? என் சங்கத்தால் அடிச்சவன் அவன். காதல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன், என் ஆள் அங்க வருவான் சொல்லி விடு. சரி தல அடிச்சது ஏண்டா? கட்ட தோற, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என் ஆளை அடிச்சு பாரு. நான் ஒத்துக்கிறேன், உன் தாய் பத்தினிங்கிறத ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.